சிவகங்கை மாவட்டம் கல்லல் பகுதியில் வாடிக்கையாளர்களுக்கு அடகு வைத்த நகைக்கு பதிலாக கவரை நகைகளை வைத்து 2 கோடி ரூபாய் மோசடி செய்த வங்கி மேலாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனியார் வங்கியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நகைகளை தணிக்கை செய்யும் பணியில் வங்கி அதிகாரிகள் ஈடுபட்டனர். வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த நகைகளை சோதனை செய்தபோது கவரை நகைகள் வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து வங்கியின் மண்டல மேலாளர் கிருஷ்ணகுமார் சிவகங்கை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் 533 சவரன் நகைகளை கையாடல் செய்த வங்கியின் ஊழியர்கள் அதற்கு பதிலாக கவரிங் நகைகளை மாற்றி வைத்து சுமார் 2 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து மோசடியில் ஈடுபட்ட வங்கி மேலாளர் விக்னேஷ், உதவி மேலாளர் ராஜாத்தி உட்பட 4 பேரையும் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.